அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம், ஸோ பிரேக்கிங் நியூஸ். 12th எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமா? ஸோ அமைச்சர் வந்து அதிரடி அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஸோ நீட் அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் ஆகும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நியூஸ் ஹண்ட்டில் வந்த லேட்டஸ்ட் அப்டேட் தான், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து அமைச்சர் அன்புல் மகேஷ் வெளியிட்ட முக்கிய தகவல், சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். தமிழகத்தில் ப்ளஸ் டூ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கட்டாயம் நடத்தப்படும் சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் 10ஆம் வகுப்பு பொறுத்து ரத்து செஞ்சிட்டாங்க, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டன. என்ன காரணம், இதை ரத்து செய்யவே முடியாது ரீசன், இதை வச்சு தான் வந்து எம்பிபிஎஸ் சீட்டு நீட் எக்ஸாம் இல்லையா, இதை வச்சு தான் ஜேஇஇ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு ஆர்ட்ஸ் கவுன்சிலிங்கு எல்லா காலேஜோடைய கவுன்சிலிங்கும் இதை வச்சு தான் இருக்கும், 12th மார்க்கை வச்சு தான் இருக்கும். அதனால் இதை எப்பொழுதுமே வந்து கேன்சல் செய்ய முடியாது. அதேமாதிரி இந்த எக்ஸாம்ஸை ஆன்லைனில் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 99% கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஸோ ஆன்லைனில் வந்து அப்படின்னா யாரையோ ஒருத்தர் எழுதி வைப்பாங்க. அதேமாதிரி அதை நீங்கள் கேமரா ஆன் பண்ணி வச்சாலும் பேரண்ட்ஸ் முன்னாடி வச்சாலும் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் வந்து இந்த கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதுதான் வந்து நிறைய வந்து மால் ப்ராக்டிஸ் நடக்கும். ஸோ எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருக்காதிங்க, 99% வந்து 12th எக்ஸாம் ஆஃப்லைனில் தான் நடக்கும், சரிங்களா? அதாவது நீங்கள் ஸ்கூலுக்கு போய் தான் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? நீட் உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்பட்டன. அந்த வகையில் வந்து தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது சில. அப்பொழுது பேசிய அவர், 12ஆம் வகுப்பு தேர்வு குறித்து கொரோனா சூழலில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், ஆனால் பொதுத் தேர்வு கட்டாயம் நடைபெறும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆன்லைனில் நடைபெறாது, நேரடியாக நடைபெறும். மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி தேர்வு தேதிகள் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். மாணவர்களின் படிப்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உடல்நலமும் முக்கியம். கொரோனா எப்போது குறைகிறதோ அப்போது தான் தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க, சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வளர்வதற்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி.